ஹே எவ்ரி ஒன் வெல்கம் டு த்ரீ எம் மாம் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம பறக்க போகிறது ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கான டாய்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம வாங்கி கொடுக்குற ஒரு டாய்ஸில் இருந்துட்டு கிட்ஸ் வந்துட்டு அந்த டாய்ஸோட எப்படி கம்யூனிகேட் ஆகிறாங்க ப்ளஸ் அந்த டாய்ஸ் மூலியமாக அவங்க எப்படி டெவலப் ஆகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டாய்ஸ் வந்துட்டு பேபிக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன பீட்ஸோ சின்ன பால்ஸோ இல்லை பியர்ஸ் எந்த ஒரு சின்ன ஐட்டம் அவங்க ஸ்வாலோ பண்ற மாதிரி எந்த ஒரு ஐட்டம் இல்லாத மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுங்க ஏன்னா அது அவங்க முழுங்கிறதுக்கான வாய் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இப்ப அந்த பீரியட்ல மட்டும் அந்த டாய் யூஸ் பண்ண போறது கிடையாது ஏன்னா அவங்க வச்சிருந்தா சும்மா கூட அதுக்கப்புறம் விளையாண்டுருப்பாங்க சோ அது வாயில் ஏதாவது வச்சு உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும் அதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்துட்டு சாஃப்டாய்சையும் ஃபர்டாய்ஸையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சாஃப்ட் டாய்ஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஃபர்டாய்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அதுல இருந்து வரக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு மூக்குக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வாய்க்குள்ளே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபர்டாய்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க அடுத்தது நீங்கள் ஏதாவது இந்த ரோப்பு அந்த பொம்மைக்கு அழகா இருக்கும்னு டிசைட் பண்றதுக்காக ஏதாவது ரோப்லாம் பண் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி டாய்ஸுமே கொடுக்காதிங்க அவங்க எடுத்து தெரியாமல் அவங்க கழுத்தில் கையில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டாங்கன்னா அதுவுமே ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அப்புறம் நீங்கள் எப்போ பேபிஸ் கிட்ட நீங்கள் ஒரு டாய்ஸ் கொடுக்குறப்பவும் ஒரு ஷார்ப்பேஜஸ் இருக்கிற மாதிரி டாய்ஸ் வாங்கி தராதீங்க ஏன்னா அது எதாவது கீறிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ரேஷஸோ இல்லை புண்ணோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் வந்துட்டு லெஸ் வெயிட்டான டாய்ஸ் வாங்கி கொடுங்க ஏன்னா அதை அவங்க பிடிச்சி பிடிச்ச அதை விளையாடுறப்போ மூஞ்சி மேலே போட்டுக்குவாங்க ஸோ லெஸ் வெயிட் டாய்ஸ்னால் அவங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது அப்புறம் நீங்கள் கிட்ஸுக்கு வந்து நிறைய மியூசிக்கல் டாய்ஸு லைட்டிங் டாய்ஸ்லாம் நம்ம காமிப்போம் அதை எப்போவுமே நீங்கள் வந்து கிட்ஸ் இருந்து டிஸ்டன்ஸில் வச்சு காமிங்க ஏன்னா மியூசிக்கல் டாய்ஸோட சவுண்டும் சரி இருந்து வரக்கூடிய லைட்டிங்ஸும் சரி அவங்களோட கண்ணையோ இல்லை ஹியரிங் இஷ்யூஸையோ க்ரியேட் பண்ணுறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஈவந்தோ அது வந்து நீங்கள் ரொம்ப மைல்டாக கூட அவங்களுக்கு அது அந்த கிட்ஸோட ஏஜ் குரூப்புக்கு ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அது ரொம்ப சவுண்ட் வால்யூம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே டிஸ்டன்ஸில் வச்சு காமிங்க அப்புறம் இது வந்து ஒரு நார்மல் ஒரு சேஃப்டி தான் இப்போ நம்ம எல்லா டாய்ஸுமே கவர்ல ரேப் ஆகி தான் வருது ஸோ நீங்கள் எப்போவுமே கிட்ஸு கொடுக்குற முன்னாடி அந்த கவர்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்துட்டிங்களா எங்கேயாவது இத்தினோண்டு மாட்டிட்டு இருக்கா அந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம் தான் பட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ஏதாவது திடீர்னு விளையாண்டுருக்க இல்லை அது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸ் இருந்தால் அதை அவங்க வாயில் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க என்ன மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் விங்ஸுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து பேபியோட விஷனில் வந்துட்டு எதுவுமே பெருசாக அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்காது அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகும் ஸோ அப்போ டெவலப் ஆகிறப்ப அவங்க கலர்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ மாதிரி நேரத்தில் இந்த கலர்ஃபுல் விங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க ப்ளஸ் வந்துட்டு இது ஈஸி டு இது வந்து இப்படி ஒரு தனியாக கூட எடுத்து நம்ம பேபி கையில் கொடுத்து அவங்க கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி பார்த்து விளையாடுற உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது வந்து நீங்கள் மியூசிக்கல் டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் மியூசிக்கல் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறனால அவங்களுக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹியரிங் கேப்பபிலிட்டி விஷன் கேப்பபிலிட்டி இது எல்லாமே டெவலப் ஆகும் பிளஸ் ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா அந்த மியூசிக் ப்ளே ஆகுது ஏதோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் தெரியுது அப்படிங்கிறது அந்த கிட்ஸுக்கு புரிய ஆகும் இதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த கிட்ஸோட பிரெயினுக்கு புரிய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஜிம் ஜிம் நான் வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் பின்னாடி போடுறேன் பாருங்கள் அது எப்படின்னா அப்படி மே அந்த பிளேஜிம்குள்ளே கிட்ஸ் நம்ம படுக்க வச்சோம்னா மேலே ஃபுல்லாக வந்துட்டு பால்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும் ஸோ அது அந்த பால்ஸோ இல்லை டாய்ஸோ ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கும் அதை வந்துட்டு கிட்ஸ் இப்படி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும் காலில் வந்துட்டு உங்களுக்கு கீபோர்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை போய் தட்டினீங்க அப்படின்னா காலில் இப்படி தட்டினா உடனே மியூசிக் ப்ளே ஆகும் உடனே பேபி வேணும்னு தட்டி தட்டி அதில் விளையாடும் பிகாஸை நம்ம ஏதோ ஒன்று பண்ணோன்னு ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது அப்படிங்குறப்ப அந்த காஸ் அண்ட் எஃபெக்டும் அவங்களுக்கு அங்கே வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சார் ஸோ இப்போ என்டையராக பாடியோட ஹிப்

பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஐபால் பால் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஒரு நல்ல டாய்ங்க ஸோ ப்ளஸ் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் இதில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேபி டீத்தர் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு அந்த பல்லு வர ஸ்டேஜில் எதையாவது வாயில் வச்சு கடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த சூதனிங் பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பேபி டீத் வா டீத்தர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த பேபி டீத்தர் வாங்கி கொடுக்குறப்ப சாஃப்டான பேபி டீத்தராக வாங்கி கொடுங்க பிளாஸ்டிக்ல எதுவுமே வாங்கி கொடுத்துறாதீங்க அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் அந்த சாஃப்ட் டாய்ஸ்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பட் நான் ரொம்ப பெரிய சைஸில் எங்கிட்டே என்ன இருக்கோ அது காமிச்சிருக்கேன் பட் இது இதுவே சின்னதாக ஹேண்டியாக பால் மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இதில் ஃபர் இருக்காது ஜஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும் இதில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும்னா அந்த டாய்ஸ் இப்படி அவங்களுக்கு கையில் கொடுக்குறப்ப ஏதோ நம்மக்கிட்ட சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சென்சார் வந்து ஃபீல் ஆகும் ஓகே ஏதோ சா இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு இந்த மாதிரி சாஃப்ட் டாயோட பாலுமே இன்னும் ஒரு சைடில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பால் கொடுத்திங்க அவங்களால டிஃப்ரெண்ட்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதில் இருந்து அவங்க வந்துட்டு சென்சார் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேபி ராக்கர் வாங்கி கொடுக்கலாம் இட்ஸ் இதுவும் ப்ளேஜி மாதிரியே தான் இருக்கும் பட் நீங்கள் பேபியை வந்துட்டு அதில் படுக்க வச்சா லைட்டாக மூவ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுவும் ஒரு நல்ல கிஃப்ட்னு கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு போர்ட் புக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ட் புக்ஸ் அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு இப்போ பேபிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேபிக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் பிரிண்ட் கிஃப்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேபீஸோட கையோட மோல்டியோ இல்லை காலோட மோல்டியோ எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணி மாற்ற மாதிரி உங்களுக்கு பிக்சர் பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அதுவுமே ஒரு நல்ல கிஃப்ட்டுன்னு சொல்லி சொல்லலாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளாத் டைப்பர் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு தெரியல இப்போ டிஸ்போசபிள் டைப்பர் மாதிரியே கிளாத் டைப்பர்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ரியூசபிள் டைப்பர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பிறந்தப்ப வாங்கினா அது அடுத்த த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம துவைச்ச துவைச்சு போட்டுக்கலாம் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் டைப்பர்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் போடுறேன் அடுத்தது வந்து பேபி கேரியர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் ரொம்ப கிராங்கியாக இருக்கும் அம்மா தூக்கியே வச்சுக்கும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறவங்களோ இந்த பேபி கேரியர் வந்து ரொம்பவே ஒரு கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதை அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு எக்கனாமிக் பேபி கேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல் நம்ம பார்த்து வாங்கி கொடுத்தோம்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமனாக அந்த பேபி ஷூஸு அவங்களுடைய டைப்பர் பேகு இதெல்லாமே ஒரு நல்ல கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் அடுத்தது இந்த பேபி மேட் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல கிஃப்ட் ஏன்னா இந்த ரோல் ஓவர் ஆகிற ஸ்டேஜில் அந்த மாதிரி டைப்லெலாம் அந்த பேபி மேட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது மெயினான கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்க்லெட்டு ஆங்க்லெட் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த ரோல் ஓவர் ஆகிற ஸ்டேஜ்லேருந்தே பேபி படுத்த இடத்துல இருக்கா இல்லை ரோலாக எங்கேயாவது போதாலும் அந்த ஆங்க்லெட் சவுண்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ அந்த ஆங்க்லெட்டுமே வந்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட்டுன்னு கூட சொல்லாங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸு என்ன மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது இந்த டாய்ஸை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் எல்லா டாய்ஸையும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஒன்றா தொடச்சி வைக்கலாம் இல்லை வாட்டர் வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி வைக்கலாம் பட் இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்களா அந்த பாக்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டாய்ஸ் பாக்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணணும் அதுதான் ரொம்பவே மேண்டேட்டரின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் கிட்ட டாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டாய்ஸ் உடை உடஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன துண்டு உடஞ்ச துண்டு இருந்தாலும் அதுவுமே நம்மளுக்கு இஷ்யூ ஆகிடும் ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் நிறைய டாய்ஸ் என்ன மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பேபீஸ்க்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் அவங்களோட டாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ப்ளஸ் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்